தல அஜித்தின் மாசான கெட்டப்பை பார்க்க காத்திருக்கும் ரசிகர்கள். கோலிவுட்டில் மாஸ் ஆக்டர் என்றால் அது தல அஜித் தான். இவரின் படங்களுக்கு எப்பொழுதும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வகையில் சென்ற வருடம் வெளியான நேர்கொண்ட பார்வை மற்றும் விசுவாசம் திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வசூல் சாதனை புரிந்தது. அதனைத் தொடர்ந்து இவர் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் வலிமை எனும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். தற்பொழுது இப்படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அப்போது ஷூட்டிங்கில் தல அஜித் கலந்து கொண்டு அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகின. அந்த புகைப்படத்தை கொண்டாடிய ரசிகர்களுக்கு மேலும் அப்டேட் கொடுக்குமாறு தயாரிப்பாளர் போனி கபூரிடம் கேட்டு வருகிறார்கள். ஆனால் படக்குழு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் விடாமல் ரசிகர்களை ஏமாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தல அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்த்த நாள் வந்தது. அதாவது சமீபத்தில் வலிமை படத்தின் ப்ரொடியூசரான போனி கபூரின் பிறந்த நாள் வந்தது. ஏதாவது அப்டேட் கிடைக்கும் என ரசிகர்கள் போனி கபூருக்கு ட்விட்டரில் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்கள் மற்றும் வலிமை அப்டேட் கொடுங்கள் எனவும் பதிவிட்டு வந்தார்கள். ஹேஷ்டாக் ஹாப்பி பர்த்டே வலிமை ப்ரவுட் போனி கபூர் மற்றும் ஹேஷ்டாக் ஹாப்பி பர்த்டே போனி கபூர் என ட்விட்டரில் இந்த இரண்டு ஹேஷ்டாகையும் ட்ரெண்ட் செய்து கொண்டாடினார்கள். ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகவில்லை. தற்போது யுவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 2021 லோடிங் என பதிவிட்டுள்ளார். இதனை பார்த்த தல ரசிகர்கள் கண்டிப்பாக அப்டேட் இருக்கிறது என பகிர்ந்து வருகிறார்கள். வலிமை படத்தை பற்றி அப்டேட் அடிக்கடி கொடுப்பவர் யுவன் மட்டுமே. தல ரசிகர்களுக்கு அந்த செய்தி தான் தற்போது ஆறுதலாக இருக்கிறது. தற்போது வெளியிட்டுள்ள செய்தியை பார்த்து கண்டிப்பாக ஏதோ கொண்டாட்டம் இருக்கிறது என தயாராகி வருகிறார்கள். ஏற்கனவே படத்தை பற்றி இசையமைப்பாளர் யுவன் சக்கர் ராஜா சமீபத்தில் பேட்டியொன்றில் கூறியுள்ளார். நேர்கொண்ட பார்வை படத்திற்கு இசையமைக்கும் போதே அஜித் எனக்கு ஃபோன் செய்து பில்லா பில்லா டூ மகாதா என்று நிறைய தீம் மியூசிக் கிட்டார் வைத்து செஞ்சு விட்டோம். ஆனால் வலிமை படத்திற்கு கிட்டார் இல்லாமல் மியூசிக் அமைக்குமாறு எனக்கு அறிவுரை கூறினார் என்றும் அவர் சொன்னதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு கிட்டார் பயன்படுத்தாமல் வலிமை படத்தின் மியூசிக்கை உருவாக்கியிருக்கிறேன் என்றும் யுவன் சக்கர் ராஜா கூறியிருந்தார். இதுவரை மூன்று பாடல்கள் முடிந்து விட்டதாம். ஒரு சின்ன தீம் மியூசிக்கும் முடித்து விட்டதாக யுவன் கூறியுள்ளார். வலிமை மோஷன் போஸ்டர் வெளியானால் தீம் மியூசிக் இடம்பெறும் என தெரிகிறது. தல அஜித்தின் படங்களை பொறுத்தவரை அப்டேட் எந்த நேரத்தில் எந்த தேதியில் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் வரவேண்டிய நேரத்தில் சரியாக வரும் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க.